ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஸ்லோகம் மூன்று. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சதன்மாத்திர சாயகா நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த ஸ்லோகத்தில் மூன்று நாமாக்கள். மனோரூபேக்ஷு கோதண்டா, கோதண்டம் அப்படிங்கிறது வில். இக்ஷு கோதண்டம், கரும்பு வில். இரண்டாவது ஸ்லோகத்தில் அம்பாளுக்கு நான்கு கைகள், அதில் இரண்டு கையில் ஒன்றுத்தில் பாஷக்கயிறும் மற்றொன்றில் அங்குசமும் ஏந்தின்றிருக்கா அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அடுத்த இரண்டு கைகளில் என்ன ஏந்தின்றிருக்கா? ஒரு கையில் கரும்பு வில் ஏந்தின்றிருக்கா. எப்படிப்பட்ட கரும்பு வில்? அதற்கான வர்ணனை சொல் மனோரூபேக்ஷு கோதண்டா. நம்மளுடைய மனசை கரும்பு வில்லாக அம்பாள் ஏந்தின்றிருக்கா. அப்ப பாணங்கள் என்ன? பஞ்ச தன்மாத்திர சாயகா, ஐந்து தன்மாத்திரைகள். சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம், ஃபைவ் சென்சஸ் அண்ட் த அசோசியேட்டட் ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஐந்து தன்மாத்திரைகளை புஷ்பபானமாக கையில் ஏந்தி கொண்டிருப்பவள். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. அம்பாளோட சிவந்த பிரகாசத்துல, காந்தியில இந்த பிரம்மாண்ட மண்டலத்தை மூழ்க செய்பவள். இதுலயே மனச கரும்போட ஒப்பிட்டு சொல்லியிருக்கா அப்படின்னா, கரும்பை வந்து நம்ம லேசாக வளைச்சாலே போறோம், அது நன்றாக மடங்கி விடும். ரொம்ப வளைச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு அப்படியே உடஞ்சு போயிடும். ஒரு மனிதனோட மனசும் அப்படிதான். அந்த மனசை நமக்கேத்தா மாதிரி பக்குவப்படுத்தவும் வேணும், வளைக்கவும் வேணும். அதே சமயத்துல அந்த மனம் உடைந்து போகாமல் இருக்கணும். மனதுக்குள்ள நல்ல எண்ணங்களும் இருக்கணும். அதனால தான் இனிப்புத்தன்மை வாய்ந்த கரும்போட ஒப்பிட்டிருக்கா. இந்த பஞ்ச தன்மாத்திர சாயக்கா, என்னதான் நம்மளோட இந்திரியங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முயற்சி பண்ணாலும் இந்த மனம்ங்கிறது அந்த இந்திரியங்களோட திசையை மாத்தின்றே இருக்கும். இந்திரியங்களும் மனசோட திசையை மாத்தின்றே இருக்கும். அந்த பஞ்சேந்திரியங்களை, பஞ்ச தன்மாத்திரைகளை அம்பாள் இடத்துல சரணாகதி பண்ணிட்டோம்னா அம்பாள் எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படிங்கிறதுனால தான் பஞ்ச தன்மாத்திர சாயக்கா. ஒரு கையில் மனதுக்கு ஒப்பிட்ட கரும்பு வில்லை ஏந்தியவளும், ஐந்து தன்மாத்திரைகளை புஷ்பபானங்களாக உடையவளும், தன்னுடைய சிவந்த பிரகாசத்தினால் இந்த பிரம்மாண்ட மண்டலங்களை மூழ்க செய்பவளும் அப்படின்னு மூன்றாவது ஸ்லோகத்துல அம்பாளை வர்ணிச்சிருக்கா. இது மூன்றாவது ஸ்லோகத்தோட அர்த்தம்.